மக்கள் ஏன் இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற கேள்வியை இன்னைய வரை எழுப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி நலப்பணிகளை செய்யும் காவலர்களை தண்ணில் வைத்திருக்கிறோம், மனிதனை ஏங்க அழைக்க மாட்டாங்க. COVID-19 தடுப்பூசி சிறப்பு முகாமை நடத்தியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள். இது வந்து வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சிறப்பான நிகழ்வுங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு அறிவிப்பே வந்துருச்சு, 45 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் அதை போட மாட்டாங்க. என்னமோ தெரியல, அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த பயம்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இது என்னென்ன நிகழ்வுகளில் உங்களுக்கு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்கப்பூர்வமாக அவங்க செய்திருக்கும் அந்த நிகழ்வு பார்த்தீங்களா, இங்கே அக்பர் பாஷா பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் இதில் முக்கிய பங்காற்றியிருக்காங்கங்க. இவர் ராஜ்குமார் அவர்கள் தான். இது என்ன டாக்டர், எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படிங்கிற விஷயம் ராஜ்குமார் அவர்கள் இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. யாராவது எங்கேயாவது கபசுர குடிநீர் மாஸ்க் கொடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆனால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க களத்தில் ரஜினிகாந்த் ரசிகர்கள். இதுதான் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவர் பின்னாடி நிற்கிறாங்க மக்கள் ரசிகர்கள் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக 29/3/2001 அன்று கொரோனா தடுப்பு ஊசி பயன்பாட்டின் அவசியத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதத்தில் டாக்டர் பிரகாஷ் ஐயப்பன் அவர்களின் ஏற்பாட்டில் வேலூர் மாநகர இணை செயலாளர் ஏ வி அக்பர் பாஷா தலைமையில் 4வது மண்டல செயலாளர் ஜி ரஜினி ராஜ்குமார் அவர்கள் முன்னிலையில் ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி அந்த நிகழ்வு, இதில் நிறைய காவலர்கள்லாம் கூட பங்கெடுத்திருக்காங்க. அது நான் அந்த இது கூட ஸ்கிரீன்ஷாட் கூட வச்சிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா இது வந்து உழைப்புங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது தேர்தல் காலம், எல்லாரும் தேர்தல் ஒர்க்கில் இருக்காங்க, ஆனால் இவங்க கொரோனா தடுப்பூசியை பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கபசுர குடிநீர் கொடுக்குறாங்க, மாஸ்க் கொடுக்குறாங்கன்னா இவங்களுடைய உழைப்பை நாம் கண்டிப்பாக சொல்யூட் பண்ணணும். அதுவும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டவர்கள் விவரம், 1வது மண்டல செயலாளர் டைலர் மோகன், அல்லாபுரம் அப்பாஸ், சித்தேரி ரவி, செலவன்பேட்டை சிவா, இடையன் சாத்து, பிரபாகரன், சோமு ஜுவல்லர்ஸ் வெங்கட் குமார், ஸ்ரீராமுலு, ஜே சுதாகர், பில்லா அன்புச்செழியன், உமாசங்கர், ஜெயந்தி, மாசிலாமணி, இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து கலந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம். ஏன்னா ஒரு ஆளால் எல்லா நிகழ்வையும் செய்ய முடியாது, ஒரு டீமால் தான் ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை செய்ய முடியும், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அப்போ இவங்க ஒரு டீமாக இணைந்து கொரோனா விழிப்புணர்வு, தடுப்பூசி விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தி அங்கே ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குங்க. மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த பேம்ப்ளெட்ஸ் அதை கொடுத்து, கொரோனா 2வது அலை வந்திருக்கு, நீங்கள் இன்னும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சுக்கணும், மாஸ்க் அணிய வேண்டிய அந்த முக்கியத்துவம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரியே ஆரோக்கியம் போச்சுன்னா வாழ்க்கை போச்சு, அந்த ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குது. பாருங்கள், கப்பில் கபசுர குடிநீர் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் உண்மையாலே சொல்லுங்கங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கபசுர குடிநீர் இன்னைக்கு கொடுக்குதா? அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க, அன்னைக்கும் ரஜினி ரசிகர்கள் தான் எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க. இன்னைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் வந்து நிற்பவர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. உண்மையாலே இவங்களுடைய தொண்டெல்லாம் நினைக்கும் போது நமக்கு உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பரவசம் ஏற்படுது. ஏன்னா அவருக்கு அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கு பிறகும் அதே இன்வால்மெண்ட், அதே மக்களை பற்றி சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதாங்க, இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அப்போ மாஸ்க்லாம் இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் அந்த பல்க் மாஸ்க்லாம் கிடையாது. அப்போவே சொந்தமாகவே அவங்க டெய்லரிங் பண்ணி எல்லாருக்கும் மாஸ்க் கொடுத்துருக்காங்கங்கிறது இங்கே கூடுதல் தகவலாக இருக்குது. வாழ்த்துவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். என் ரசிகர்கள் எனக்காக எப்போதும் மக்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்கிறத அந்த ஆண்டவனை நம்பி இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன்.